time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் இந்த கெனான் பிரிண்டரில் இந்த ஆரஞ்சு லைட் பிளிங்கிங் ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இந்த பிளிங்கிங் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் சொல்லித்தர இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக ஒரு 3 நிமிஷத்தில் உங்களுடைய பிரிண்டரை இந்த ஆரஞ்சு லைட் பிளிங்கிங்லேருந்து ஈஸியாக வந்து காப்பாற்றலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டாப் பட்டனில் வந்து ப்ரெஸ் பண்ணி கை வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பவர் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது பவர் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆன உடனே பவர் பட்டனில் கையை வச்சுக்கிட்டே ஸ்டாப் பட்டன்லேருந்து கையை ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பவர் பட்டனில் கையை வச்சுக்கிட்டே ஸ்டாப் பட்டனை 5 வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பவர் பட்டன்லேருந்து கையிடுங்க. ஸோ இப்போது அந்த க்ரீன் லைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது டோட்டலாக பிளிங்க் ஆகி கண்டினியூஸாக எரியற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து எரியுது. இந்த சமயத்தில் ஸ்டாப் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். 1, 2, 3, 4 அவ்வளோதான். இப்போ மறுபடியும் பவர் பட்டனை வந்து அமைக்கிக்கோங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டனை 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முறை 5 வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4 5 வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பவர் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களுடைய ப்ராப்ளம் கன்ஃபார்மாக ஃபுல் அண்ட் ஃபுல் சால்வ் ஆகிடும். ஸோ அந்த க்ரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகுதுன்னா வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது க்ரீன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் வந்து பிளிங்க் ஆகும், அந்த 2வது முறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. ஸோ 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரிண்டர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இந்த ஆரஞ்சு லைட் பிளிங்கிங் ப்ராப்ளம் இனி வரவே வராது. நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பட்டனை ஆன் பண்ணிகிட்டே இந்த ஸ்டாப் பட்டனை 5 வாட்டி ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மறுபடியும் 5 வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மெத்தடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பிரிண்டர் எப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் அது ஈஸியாக உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பவர் பட்டன் ஆஃப் பண்ணி மறுபடியும் வந்து ஒன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்போவுமே வராது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்தால் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட் வந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.